ஹாய் கேஸ் எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். நான் ரொம்ப நாளாக சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன் பிளஸ் நைன் ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு. இப்போ அவர் வாங்கியே பார்த்தீங்கன்னா திட்டம் 3.5 மாதம் ஆச்சு. அவரோட ஒப்பீனியன் தான் இந்த ஒன் பிளஸ் நைன் ஆர் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கோ. நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பாலகுமரன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் தான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணது எனக்கு. ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்மி நோட் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நோட் 7 ப்ரோ. ஸோ நோட் 7 ப்ரோ. இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணவும் வந்து ரொம்ப ஏதோ ஹையர், அதுக்கு இதுக்கு ஏதோ 200% டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ பிராண்டு அது வந்து டிஃப்ரெண்ட் தானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப ஒரு காலைல போட்டேன் ஒரு 100 போட்டேன் அப்படின்னா சாயந்தரம் நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். டெய்லி வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் கேம் விளாட மட்டும், பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்கும் ப்ரோ. ஸோ வீட்டுக்கு போயிட்டுமே ஒரு நைட்டு தூங்கையில ஒரு 10-11 மணி வரை யூஸ் பண்ணிட்டு காலையில தான் அடுத்த சார்ஜ் போடுவேன். முதல் வச்சிருந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜரோட தான் தெரியுவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சார்ஜ் இருந்தால் கொடுங்கலாம். ஸோ அதுல அந்த இதில் ஓகே தான். இன்னொன்று நிறைய பேர் கேட்கறது என்னன்னா சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்கு. இல்லை ப்ரோ, சார்ஜ் போடும்போது அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல, 30 மினிட்ஸ்ல ஏறிடும் ப்ரோ. 30 நிமிஷம் ஓவரால் நான் முதல் வச்சிருந்த ஃபோன்லாம் 1.5 மணி நேரம் போடுவேன் நான். இப்போ ஒரு 30 நிமிஷம் தான், அதுலேயே ஈஸியாக ஏறிடும். அது போக கேமரா தான் ப்ரோ பெஸ்ட். இதில் கேமரா கேமரா பிளஸ் சார்ஜர் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ எதுக்குமே சலிச்சது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து என்ன தான் கேட்குறாங்க எல்லாருக்கும். முதல்ல ஏன் நாம் போய் எல்லார்ட்டும் கேட்டுட்டு இருப்பேன் போட்டாடுறாங்க, ஆனால் இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து கேமரா பெஸ்ட் ப்ரோ. பார்த்தீங்க அப்படின்னா அந்த 120-160 ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து, ஆமாம், இதில் ஏதோ ஓஎஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. பட் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க ஏதோ ஓஎஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுமாதிரி ரெட்மி நோட் 7ல மீஐ வந்து இருக்கும். ஆமாம், அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணுச்சு. ஆமாம், அது கொஞ்சம் ரொம்ப ஆடு அது இதுமா வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் கிடையாது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிஸ்பிளேல சில பேர் கேட்குறாங்க 19 FPS 120 FPS. ஆமாம், ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக 60 Hz யூஸ் பண்ணுவோம், பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு? 120 Hz யூஸ் பண்ணுவோம் எப்படி இருக்கு? இப்போ 60 லைஃப்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நிற்கிது ப்ரோ சார்ஜ். 120 இது பண்ணேன் அப்படின்னா ஒரு 10-30% டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான். ஸோ அதை தாண்டி ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து நார்மலாக ரியல் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டே சாலிடாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. கண்டினியூஸாக யூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் வரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ல சாலிடாக யூஸ் பண்ணலாம். மற்றபடி நிறைய இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒன் பிளஸ் நைன் ஆர் பார்த்தீங்கன்னா அமேசான் ஆஃபரில் 35,000 இருக்கு. நம்ம ரிலையன்ஸில் நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 40,000 போன. அப்போ எஸ்பிஐ கார்டு ஆஃபர்லாம் மைனஸ் பண்ணும் போது 37,000 வந்து. இப்போ 35,000 பட்ஜெட்ன்ற போது இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா? வேணாம், கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. 35, ஏன்னா நான் முதல் வாங்கின ஃபோன் வந்து 18,000 இருந்தோம். ஸோ அதோட ஒரு 10-15,000 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சாலிடாக வந்து ஒர்த்து தான் ப்ரோ. ஒர்த்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்த்து. ஏன்னா இதுக்கு வந்து நான் இன்னும் 2 இயர்ஸும் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வேலிட். ஸோ அந்த எம்மி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 4,000 தான் எடுத்தாங்க. ஆமாம், இப்போ இதை நான் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15,000-20,000. ஏன்னா நமக்கு பாதிக்கு பாதி வந்துருக்கு, ஏன்னா அந்த பிராண்ட் அப்படி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோன் சீரியஸாக சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ பொதுவாக நிறைய பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறது அந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு, ஆமாம், கேமரா எப்படி இருக்கு, கேமிங்க்கு ஒத்தா. நீங்கள் வந்து கேம் விளாட்னாலும் ஹெவி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு ப்ளஸ். மெயினாக பேட்டரி அண்ட் மல்டிமீடியா யூசேஜ் எப்படி இருக்கும்? அந்த படம் பார்க்கறதுக்கு அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி, அந்த சவுண்ட் குவாலிட்டிலாம் ரெண்டு பக்கத்து இருக்கு. இப்போ நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கிட்டுமே கேட்கும், இங்கிட்டுமே கேட்கும் ஸ்பீக்கர். இதே வந்து நீங்கள் ஒன் சைடு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் நமக்கு அதாவது நம்ம கேட்கறதுக்கு ஏதாப்பில் வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ நான் வந்து எந்த ஆங்கிளில் வச்சாலுமே வந்து எனக்கு வந்து சாலிடா வந்து ரெண்டு பக்கம் லவுடா இருக்கும், ரொம்ப லவுடா இருக்கும். முத போன் யூஸ் பண்ணேன்னா ஃபேன் போட்டேன் அப்படின்னா அந்த சவுண்டு தான் கேட்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபேன் போட்டாலும் மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த போன்ல. ஸோ கொஞ்சம் ஹையா இருந்தாலுமே வந்து ஒர்த்து, அந்த மாதிரி ஒர்த்து இருக்கும். நான் சஜஸ்ட் பண்றது வந்து ஒன் பிளஸ் தான் நைன். ஸோ நீங்க சஜஸ்ட் பண்ணது ஓரளவுக்கு உங்களோட ரிவ்யூ நம்பி தான் நான் வாங்கினேன், பட் அது வந்து ஓகே தான். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு தான் ப்ரோ தேங்க்யூ சொல்லணும். போச்சு பத்தி ஏதாவது பேசி விடுங்க. பவுச்சா? ஆமாம், இந்த பவுச் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 300 இருந்துச்சு. அப்புறம் மாதிரி மீனாட்சி பஜாரில் தான் வாங்கினோம். நேற்று இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதே ஃபோன் ஒன் பிளஸ் நைன் ஆர் வாங்கினா அவனுக்கு இதே பவுச் கேட்டோம், கிடைக்கவே இல்லை. ஆன்லைனில் தான் திருப்பி அவனும் வாங்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஓகே ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன் பிளஸ் நைன் ஆர் வாங்கலாமா வாங்கலாமான்னு. நானும் நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்பேன். இந்த ஃபோனை வச்சே தான் பார்த்தீங்கன்னா கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூலாம் போட்டிருந்தேன். இருந்தாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் டைம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் தான் பண்ணுவாப்புல, கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்றாரு. அதே மாதிரி பேட்டரி லைஃப்பும் பார்த்தீங்கன்னா அவரோட சிங்கிள் டே லைஃபுக்கு கரெக்டாக இருக்குது. கேமிங் விளாட்டினாலும் ஹெவி யூஸர் தான்.
சோ இப்படி எல்லாம் காலையில போட்டது ப்ரோ 67 வர இருக்கு இது பாத்தீங்கனாலே தெரியும் ஆமா இப்போ ஆளே வரல என்ன டைம் பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு 5 கால் வர ஆயிருச்சு 5 கால் சோ நான் சார்ஜ் போட்டது வந்து காலையில 7 மணிக்கு சோ அது பாத்தீங்கனா டிஃபரன்ஸ் தெரியும் தெரியும் ஆபீஸ் யூசேஜ் பார்க்கும்போது மெயில் வந்து அடிக்கடி செக் பண்ற மாதிரி இருக்கு வாட்ஸ்அப் அப்புறம் லஞ்ச் ஹவர்ஸ் பிரேக் ஹவர்ஸ்ல இன்ஸ்டாகிராம் போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்துட்டே இருப்போம் இப்படி பண்ணியுமே பாத்தீங்கன்னா சார்ஜிங் பேக்கப் நல்லா இருக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னன்றதை பார்த்துக்குவோம் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு ஒரு இந்த மாதிரி ரியலா நீங்களும் உங்க போன் வச்சிருந்தா சொல்லுங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சு உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகே கைஸ் தேங்க்யூ பை பை